ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆத்தூர் தமிழ் மோட்டிவேஷன் சேனல். நான் உங்கள் செல்லும். ஸோ அட்டை பேக்கிங்கில் நம்ம என்னென்ன பண்ணலான்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மசாலாஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்டை பேக்கிங்கில் வத்தல் ஐட்டமும் பண்ணலாம். வத்தல், ஸோ வத்தல்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஏன் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஐட்டமும் மொத்தமாக நம்ம வாங்கி பண்ணக்கூடிய வியாபாரம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருட்கள்னால் நூற்று கணக்கில் இருக்குதுங்க. ஸோ அதில் ஒரு சில ஐட்டம் உங்களுக்கு எது எதெல்லாம் இதெல்லாம் பண்ணலான்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இது வத்தல் ஐட்டம். வத்தல் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் வத்தல் இருக்குது, மிளகாய் வத்தல் இருக்குது, வெண்டைக்காய் வத்தல். வத்தல் ஐட்டத்தில் ஏகப்பட்டது இருக்குங்க. நிறைய கொத்தரங்காய் வத்தல் இருக்குது. கொத்தரங்காய் வத்தல்லாம் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் வத்தல். ஸோ ஊறுகாய் போடுறாங்க இல்லையா, மாங்காய் வத்தல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வத்தல் ஐட்டங்கள்லாம் ஒரு செக்மெண்ட்டாக தனியாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் வத்தல் ஐட்டம் வேணும் அப்படின்னா அந்த மோர் மிளகாய் வத்தல். ஸோ இந்த மாதிரிலாம் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்குது. ஒரு அஞ்சாறு ஐட்டம் எடுத்துக்கோங்க, அதில் ஹோல்சேல் வாங்குங்க மொத்தமாக. ஸோ இந்த மொத்தமாக வாங்கி நீங்கள் அதை மட்டும் பேக் பண்ணுங்கள். மோர் மிளகாயா, அதை மட்டும் பேக் பண்ணுங்கள். 10-10 ரூபாய்க்கு போடுங்க, 10 ரூபா பேக்கில் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வத்தலா, சுண்டைக்காய் வத்தலா, கொத்தரங்காய் வத்தலா போடுங்க. அதை தானே 10-10 ரூபா பேக்கிங் போட்டு நீங்கள் அழகாக சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு செக்மெண்ட். என்னென்னா அந்த வத்தல் ஐட்டம்லாம் பண்ணலாம், தனியாகவே பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று எல்லாமே தான் கொண்டுட்டு போகணும்னு ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேக்கிங்க்கு இவ்வளோ தான் இது பண்ணணும்லாம் கிடையாது. கரெக்டாக ரீசனபுளான ஒரு ப்ரைஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு நஷ்டம் ஆகக்கூடாது. கரெக்டாக நம்ம கரெக்டாக மளிகை கடையை பார்த்து கரெக்டாக வியாபாரம் பண்ணுங்கள். முறையான ஒரு லைசன்ஸ் வாங்கி நீட்டாக நீங்கள் பண்ணும்பொழுது யாரும் உங்களை தொந்தரவு பண்ண வாய்ப்புகள் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பண்ணலாம். ஸோ அட்டை ஐட்டத்தில் இதோ ஒரு செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இன்னும் அடுத்து வேறு என்னெல்லாம் அட்டையில் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.